எல்லாம் ஜட்ஜா தான் பண்ணிட்டு இருக்கிறோம், இருந்துகிட்டு இருக்கிறோம். ஜட்ஜ் நம்மளே ஜட்ஜ் ஆகி நம்மளே என்ன பண்றோம், பனிஷ்மெண்ட கொடுத்துட்டே இருக்கிறோம். ஏன்னா கிருபைய நம்ம என்ன பண்ணல, அதை நம்ம ஏத்துக்கொள்ளவே இல்லை. சும்மா சொல்றோம், நான் கிருபையில வாழ்றேங்க, நான் நடந்து வர்றதே கிருபை தான், இதெல்லாம் சும்மா வாய்ப்பேச்சு. ஆனா கிருபை உண்மையில உள்ளுக்குள்ள விதைக்கப்படல. கிருபையின் ராஜ்யத்திற்குள்ள நம்ம வாழ்ந்தோம்னா நான் ஒருத்தனை நியாயம் தீர்க்க மாட்டேன். நீங்க நல்லவனா கெட்டவனாங்கிற நியாய தீர்ப்ப நான் என்ன பண்ண மாட்டேன், வழங்க மாட்டேன். ஏன்னா நான் எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கிருபையில. ஏன் கிருபையில வாழ்ந்தா நான் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன்னா, நான் ஒண்ணுமே இல்லாத என்ன கெட்டவனா இருந்த என்ன ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, என்னைய மாத்தி இருக்கிறாருன்னா ஆண்டவர் நிச்சயமா உங்களை என்ன பண்ணிருப்பாரு, மாத்தி இருக்கிறாருங்கிற அந்த கிருபை மனத்தாழ்மை எனக்கு தருகிறது. உகாந்து அடுத்தவனு நியாயம் தீட்டு இருக்காங்களே, கிருபை அவர்களுக்குள்ளாக இல்ல, அன்பு அவர்களுக்குள்ளாக விதைக்கப்படவில்லை. நான் ஒருத்தங்க குற்றம் சுமத்துறேன்னா என்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல என்ன இல்ல, கிருபை இல்லை.